சிதர் தரிசனம் விஜயா பதிப்பகம் புலவர் சி சந்திரசேகரன் அவர்கள் எழுதியது. விஜயா பதிப்பகம் ராஜவீதி கோயம்புத்தூர். சென்னை அசோக் நகர் அசோக் பில்லர் அருகில் அருள்மிகு மல்லீஸ்வரர் கோயில் உட்புறம் தவம் செய்து தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் வேலூர் சைதாப்பேட்டையில் ஜீவசமாதி கொண்டு அருள் செய்யும் 175 ஆண்டு குரு பூஜை பெருவிழா அழைப்பிதழ் ஸ்ரீமத் சோபா சுவாமிகள் அவர்களுடைய ஜீவசமதி 171 ஆண்டு குரு பூஜை பெருவிழா அழைப்பிதழ் 11/1/2021 ஞாயிற்றுக்கிழமை. வரலாறு வந்து இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. அதுதான் புலவர் சந்திரசேகரன் ஐயா இது போல் 4-5 புத்தகங்கள் பெருசாக எழுதியிருக்காரு. எல்லாமே விஜய பதிப்பு பெங்களூரில் கிடைக்கும். இந்த தோப்பாசாமிகள் வரலாறு வேலூரில் அவர் பிறந்திருக்காருன்னு போட்டிருக்காங்க. அவதூதர், அதாவது ஆடை இல்லாமல் அவர் சுத்த சன்னியாசியாக இருந்த காலத்தில் இருந்திருக்காரு. அவர் அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இராணுவத்தில் 1800 அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் வேலை செஞ்சுருக்காரு. குதிரை வீரனாக இருக்கும்போது அவர் வந்து ஒரே நேரத்தில் தன்னுடைய அறையில் அவர் தவம் செய்வார். அதே மாதிரி படையிலையும் வந்து அவர் அந்த காவலர்களுக்கு கூட அவர் எல்லாரோடையும் இருப்பார். இந்த மாதிரி ஒரே நேரத்தில் பல இடங்கள் அவர் காட்சி கொடுத்ததுனால அங்கேருந்து அதிகாரிகள்லாம் இனிமேல் நீங்கள் எங்கள்கிட்ட வேலை செய்ய வேண்டான்ட்டு அவருக்கு மரியாதையாக அனுப்பி வச்சிட்டாங்க. அப்போது அவர் அவதூதராக சென்னையில் வந்து நிறையா பகுதி சென்னைக்கு வந்து அவதூதராக சுற்றும்போது புற சமயத்தார் வந்து அவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்காங்க. சென்னை மயிலாப்பூர்கிட்ட தோபாசாமி மடம் ஒன்று இருந்திருக்கு ராமகிருஷ்ண மடத்து அருகில். அதே போல் அசோக் பில்லர் அங்கே வந்து போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் இருந்தது, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். மெட்ரோ ரயில் நிலையம் வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து மல்லீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில்கிட்ட இவர் சாமிகள் தவம் செஞ்ச இடம் இருக்குது. அங்கேருந்து அவர் வேலூருக்கு அவர் மாட்டு வண்டியில் அழைச்சிட்டு போய் எங்கே நிற்குது அங்கே விட்டுடுங்கன்னு சொன்ன இடத்துல சாமி இருந்து அங்கேயே தவம் செய்து அங்கேயே ஜீவசம்மதி ஆயிட்டார். வேலூர் சென்னை அருகே தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் வேலூர் சைதாப்பேட்டை பகுதியில் சாமிகள் ஜீவசம்மதி இருக்குது. அவர் வந்து தோடுடைய செவியன் என்ற திருஞான சம்பந்தர் பாடலை அடிக்கடி பாட சொல்லுவாராம். அதனால் தோ என்றால் தோடு, பா என்றால் பாடு என்றது அந்த பொருள்படி அவருடைய பெயர் தோபா என்று ஆனதாக சொல்கிறாங்க. 1850 பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பரிபூர்ணமானார். சீட சித்தானந்த சுவாமிகளே அவருக்கு வந்து சமாதிலிங்க பிரதிஷ்டை செஞ்சு திருக்கோயில் எழுப்பியிருக்காரு. அந்த சித்தானந்தரை சாமியுடைய இதில் இந்த நந்தி கீழே அடக்கம் பண்ணியிருக்காங்க. சைதாப்பேட்டை மெயின் பஜார் சாலையில் 252 என் இலக்கம் என்ற இடம் சாமிகள் திருமடமும் சமாதி கோயிலும் அமைந்துள்ள இடம். வாய்ப்புள்ளவர்கள் இந்த குரு பூஜைக்கு 4/11/2021 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது சென்று வாருங்கள். சென்னை அசோக் பில்லர் அசோக் நகர் அசோக் மெட்ரோ ரயில் நிலையம், அங்கேயும் வந்து சாமிகள் தவம் செய்த மல்லீஸ்வரர் கோயில் உட்புறம் அவருடைய குரு பூஜை நடைபெறுகிறது. வாய்ப்புள்ளவர்கள் நம்முடைய சித்தர் சிக்ஸர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. 9382689 வரைக்கும் உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை தெரிவிக்கலாம். ஃபேஸ்புக்கில் பொன் பார்த்து சாதின்னு பார்க்கலாம். 250 அரிய வகை மூலிகைப்பொடி பயன்படுத்தி உங்களுடைய பிரார்த்தனைகளை எளிய முறையில் உடனடியாக நிறைவேற்றுக்க தெரிந்து கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள். நம்முடைய காணொலிகளை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் எப்போதும் தொடர்பு கொள்ளுங்கள். தினசரி 9:00 சென்னை வடமலையில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை உங்களுக்காக குலகு மக்களுக்காக எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நடைபெறும் நேரலை பிரார்த்தனையில் பங்கு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை.